தளபதி 63 இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து சென்னை இவிபி ஃபிலிம் சிட்டியில் ஒரு பிரம்மாண்டமான ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து செட்டு போட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த 20 நாளாக இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 4 நாளில் இந்த ஷெடியூல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆக போகிற ஒரு சிட்டுவேஷனில் பெரிய ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஹைட்லேருந்து ஃபோக்கஸ் லைட்டு ஒரு லைட் மேன் செல்வராஜ் அப்படின்ற ஒரு மேலே விழுந்து பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆக்சிடென்ட் நடந்த உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூரில் இருக்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐசியூவில் இல்லைனாலும் அந்த உயிருக்கு ஆபத்து இல்லாத இந்த சிச்சுவேஷனில் தான் இருக்கார். இருந்தாலும் ஒரு படுகாயம் அடைந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வந்து அவர் பெட் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கார். இப்படி இருக்கும்போது டீம் சைட்லேருந்து அவருக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு நிவாரணம் வந்து கொடுப்பாங்க, அவங்க சைட்லேருந்து எதாவது ஹெல்ப் பண்ணால், உண்மையிலே அவங்க ஃபேமிலியாக இருந்தாலும் எல்லாருமே வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போகிறாங்க, எந்த ஒரு தொகையை வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தளபதி விஜய் இவர் வந்து ஊர் மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் முன்னால் வந்து நிற்கக்கூடிய ஒருத்தர். அவர் படங்களில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், அதே மாதிரி கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு மதியமே வந்து லைட் மேன் செல்வராஜை வந்து நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச சின்ன ஒரு தொகையை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. கூடி சீக்கிரத்தில் செல்வராஜ் வந்து மறுபடியும் குணமாகி அந்த ஷூட்டிங்கில் வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. அப்படி தளபதி வந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோ ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்து வந்துடுங்க. அண்ட் நீங்கள் தளபதி வந்து செல்வராஜா நேரில் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே மறக்காம கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து இன்னொரு ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது.